ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் பொருளியல் பகுதியில் முதல் பாடம் பாடத்தின் தலைப்பு உற்பத்தி இந்த தலைப்பின் கீழ் வரும் முக்கிய வினாக்களை காண்போம் நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி இந்த மூன்றை பற்றியும் இந்த ஆடியோவில் தெளிவாக காண்போம் முதலாவதாக கரும்பு இது ஒரு உணவுப் பயிர் வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது இதனை நாம் முதன்மை உற்பத்தி என்று கூறுகிறோம் இவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம் அங்குள்ள இயந்திரங்களின் உதவியால் அவை சர்க்கரையாக தயாராகிவிடுகின்றன இதனை நாம் இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம் இங்கு சர்க்கரை ஆலையே இரண்டாம் நிலை உற்பத்தி ஆகும் சர்க்கரை ஆலைகள் கரும்பிலிருந்து தயாரித்த சர்க்கரையை விற்பனை கூடங்களுக்கு அனுப்புகின்றன அவை தாம் பெற்றுக்கொண்ட சர்க்கரையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கேற்ப முழுமை பெறச் செய்யது நுகர்வோர் நமக்கு அளிக்கின்றது இதனை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம் இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவை துறைகளாக உள்ளன எடுத்துக்காட்டாக விற்பனை கூடங்கள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் முதலானவற்றை சேவைத்துறை நிறுவனங்களாக கூறலாம் இவற்றை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம் முதல் நிலை உற்பத்தி மீண்டும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையை முதன்மை நிலை உற்பத்தி என்கிறோம் முதன்மை நிலையில் வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை வேளாண் துறை உற்பத்தி எனவும் கூறுவர் முதன்மை நிலை உற்பத்தி தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு வனங்களை பாதுகாத்தல் மீன்பிடித்தல் சுரங்கத் தொழில் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்றவை இதில் அடங்கும் இரண்டாம் நிலை உற்பத்தி என்பது முதன்மை நிலையின் உற்பத்தி பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருள்களாக உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தி என்கின்றோம் இதற்கு நான்கு சக்கர வண்டிகள் ஆடைகள் ரசாயன பொருட்கள் போன்றவற்றை தயாரித்தலும் பொறியியல் துறை சார்ந்த பணிகள் கட்டடப் பணிகள் சுரங்கத் தொழில்களும் இரண்டாம் நிலை உற்பத்தியில் அடங்கும் அடுத்ததாக மூன்றாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி என்பது முதல்நிலை இரண்டாம் நிலைகளின் உற்பத்தி பொருள்களை சேகரிப்பதும் பரிமாற்றம் செய்வதும் மூன்றாம் நிலை உற்பத்தியாகும் மூன்றாம் நிலை உற்பத்தியில் சேவைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை சேவைத்துறை என்றும் கூறுவர் இதற்கு எடுத்துக்காட்டு வாணிகம் வங்கி காப்பீடு போக்குவரத்து செய்தி தொடர்பு சட்டம் நிர்வாகம் கல்வி உடல்நலப் பாதுகாப்பு இது இதுபோன்ற அரசு துறை நிறுவனங்கள் அடங்கும் அடுத்ததாக நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை எந்த துறையை சார்ந்த தொழில்கள் மூன்றாம் நிலையை சார்ந்த தொழில்கள் ஆகும் அடுத்ததாக ஆடம் ஸ்மித் என்பவர் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும் நன்னறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வம் ஆகியவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஆகியவை இவரது சிறந்த இரண்டு படைப்புகளாகும் இத்துடன் இந்த பாடத்தலைப்பின் கீழ் வருகின்ற முக்கிய வினாக்கள் இந்த ஆடியோவில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்